கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லயுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எங்க அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டினால. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வந்து வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். என் கணவருக்கு கேன்சர் கட்டி இருந்தது. நாங்கள் ஐயா கிட்டே வந்து ப்ரேயர், குடும்பத்தோடு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணி அனுப்பினார், நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க, அந்த கட்டி இருக்காது அப்படின்ட்டு. அதே போல் நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம், கேன்சர் கட்டி இல்லவே இல்லை. இது என் முதல் சாட்சி. என்னோடய ரெண்டாவது சாட்சி, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்டே வந்தேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை, சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கத்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 28:7 சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் பலனும், என் கேடகமுமா இருக்கிறார், என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவிடத்துல சில சகாயத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். சகாயம்னா வேற ஒன்றும் இல்லை, உதவி எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். கடன் அடைக்க உதவி கேட்டு வந்திருக்கிறவங்க உண்டு, ஃபீஸு கட்டுறதுக்கு வழி திறக்கணும்னு உதவி கேட்டு வந்திருக்கிறவங்க உண்டு. குடும்பத்தில் நல்லபடியாக சுப காரியங்கள், பிள்ளையுடைய திருமணத்தை நீங்கள் செய்து வைங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனை கொண்டு வரதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சிலர் உதவி கேட்டு வந்திருக்கிறீங்க. சிலர் வந்து, ஆண்டவரே நான் வெளி தேசத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் வெளிநாடு போகிறதுக்கு எக்ஸாம் எழுதுறேன், தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, உங்களை விட்டால் எனக்கு யார் உண்டு, நான் உங்களை தானே நம்பி வந்திருக்கிறேன் என்று அநேக பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் சகாயம் கேட்டு வந்திருக்கிறீர்கள். சகாயம் தேடி வருகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எபினேசர் என்கிற நாமமுள்ள ஆண்டவர், உதவி செய்கிற எபினேசர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி கரத்தை நீட்டுவார். ஹல்லேலூயா. என்ன உதவி இன்றைக்கு உனக்கு தேவைப்படுது? ஆண்டவர் கேட்குற, உன் மகனே உனக்கு என்ன வேணும், மகளே உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்தேன்னா நீ இன்றைக்கி சமாதானமாக போவேன், எந்த காரியத்தில் என்னுடைய உதவி தேவைப்படுகிறது இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. இப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே உன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் மட்டும்தான் உதவி செய்யணும், நீங்கள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும், நான் அநேக உதவிகள் அநேகரிடத்தில் தேடி போனேன், உதவி கேட்டு போன இடத்துல என்னை உதாசீனப்படுத்தி அனுப்பிட்டாங்க, உதவி கேட்டு போன இடத்துல என்னை தகாத விதத்தில் நடத்தி அனுப்பிட்டாங்க, தகாத வார்த்தைகளை பேசி அனுப்பிட்டாங்க, ஏன் தான் இவங்கிட்ட போய் உதவி கேட்டனோன்னு என்னுடைய இருதயம் மன வேதனை படுகிறது என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்தீங்கன்னா உதவி செய்கிற எபினேசர் இன்றைக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நடுக்கடலில் நின்றுட்டு பேதுருடைய போட்டு நிரம்பி வழிஞ்ச உடனே தனக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டி போட்டு கரையில் நின்றவங்கள கூப்பிட்டாங்க. அவங்க போய் அவர்களுக்கு உதவி செய்து மீதி இருக்கிற மீன்களை எல்லாம் இன்னொரு போட்டில் ஏற்றி சந்தோஷமாக அவங்கள கரை கொண்டு சேர்க்க வைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அவங்க நடுக்கடலில் நிற்கிறாங்க, அங்கே ஒரு உதவி தேவைப்படுது. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு போட்டு உதவி செய்கிற 4 பேர் அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறார். சும்மா ஒன்று அவங்க நிற்கலை,
ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறார். எப்படி அன்றைக்கு மோரியா மலையில் பலி செலுத்துவதற்காக ஈசாக்கை கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல இந்த ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்துவதற்கு ரெடியாக ஒரு ஆட்டை ஆண்டவர் அந்த முட்புதரிலே வைத்திருந்தாரோ, அதே போல உனக்காகவே சில நேரங்களிலே உதவி செய்கிற மனுஷர்களை அங்கே நான் வைத்திருப்பேன். அவங்க சரியான நேரத்தில் வருவாங்க. நீங்கள் நினைக்கலாம் இது எதேச்சமாக நடந்த காரியம், இல்லைன்னா யாரோ ஒரு வழிப்போக்கர்னு நினைக்கலாம். அவங்க வழிப்போக்கர்கள் அல்ல. உனக்கு இப்படி நடக்கும் என்று தெரிந்து அட்வான்ஸாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வதற்காக அவர்களை அந்த நடுத்தெருவில் ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். நள்ளிரவு வேளையில் ஆண்டவர் அங்கே அவர்களை உனக்காகத்தான் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகள் சாதாரணமாய் நடக்கிற காரியங்கள் அல்ல. நடக்க போகிற காரியங்களை முன்னறிந்த ஆண்டவர் என் பிள்ளை கண்டிப்பாக உதவிக்கு கூப்பிடுவோம். அந்த நேரத்தில் ஆபத்து காலத்திலே மனிதருடைய உதவிகள் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய உதவிகள் உனக்கு தேவைப்படும். அந்த ஆண்டவர் சரியான நேரத்தில் வந்து உனக்கு உதவி செய்வார். சரல் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, சரல் சொல்கிறத கவனிச்சிருக்கிறீங்களா? தேவதூதன் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்தீங்க. தேவதூதன் மாதிரி அல்ல, தேவதூதனே தான் அவர். தேவதூதன் தான் அங்கே நிற்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். 1982 வருஷம் பிப்ரவரி மாதம் 20 நள்ளிரவு ஒரு மணி சென்னை மெரினா பீச்சில் சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல் 3 பட்டினியாக கிடந்து பசியில் மயங்கி கிடக்கிற ஒரு நேரம், நள்ளிரவு 1 திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து நின்று லத்தி வச்சு 2 தட்டு தட்டினார். தட்டின தட்டில் மயக்கம் எங்கே போச்சோ தெரில, தெளிஞ்சு எழும்பி உட்கார்ந்தேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன், இந்த பீச்சில் நைட்டு 12 மேலே யாராவது உட்கார்ந்தா அவங்கள பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பணுன்றது தான் எங்களுக்கு ஆர்டர். அதனால் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் பசியினால் கிடந்த மயக்கம் எங்கே போச்சுன்னு தெரில. அந்த போலீஸ் அதிகாரியுடைய காலில் விழுந்து, ஐயா எனக்கு இப்படிப்பட்ட ரூல் இருக்கிற தெரியாத, நான் ஊர்லேருந்து 3 முன்னே தான் வந்தேன், வேலை கேட்டு சென்னை ஃபுல்லாக சுற்றி கையில் இருந்த காசு காலி ஆகிடுச்சு, பசி மயக்கத்தில் கிடக்கிறேன், நாளையிலேருந்து இங்கே கிடக்க மாட்டேன், இந்த ஒரு முறை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நான் கெஞ்சினேன். அப்படியே என் முகத்தை பார்த்தா, சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லையாண்ணே. எப்போ கடைசியாக சாப்பிட்டேன்? 3 ஆச்சு, 3 முன்னாடி சாப்பிட்டேன். அந்த அதிகாரி என்னை கூட்டுட்டு சரி வான்னு சொல்லி அழைத்து கொண்டு போய், இன்றைக்கும் சென்னை ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு டீ கடை, அந்த கடை இருக்குது, அந்த கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டம்ளர் பாலும் 2 வாங்கி கொடுத்துட்டு சொன்னார், ஊர்லேருந்து வர்ற எல்லாருக்கும் பெருசாக வேலை கிடைக்கன்னு சொன்னால் வந்த உடனே ஒன்றும் கிடைக்காதுடா, முதல்ல உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டீ கடையிலையோ ஹோட்டல்லையோ போய் வேலை செய்து முதல்ல சாப்பாட்டுக்கு வயிறை நிரப்புறதுக்கு ஏதாவது வழியை பாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இம்பீரியல் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார், நைட்டு 1:30-2 பாலும் பண்ணு வாங்கிட்டு கொடுத்துட்டு சொல்கிறார், இந்த ஹோட்டலில் போ, எப்போ வேணாலும் அவங்களுக்கு சப்ளையர் வேலை கிடைக்கும், உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, நேராக அங்கே போன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவரை நான் பார்க்கவே இல்லை. காலையில் வரைக்கும் இந்த டீ கடையில் இரு, வேறு எங்கேயும் போகாத, இந்த இடத்துல இருந்துட்டு 4 மேலே போய் அந்த ஹோட்டல் முதலாளிகிட்ட போய் வேலை கேளுன்னு சொன்னார். அடுத்த நாள் போய் பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சி எச்சியில் எடுக்கிற வேலை எனக்கு கிடச்சிது. ஆனால் வயிறார சாப்பாடும் கிடச்சி, மாதம் 100 சம்பளம் கிடச்சிது. அன்றைக்கு ராத்திரி யார் வந்து எனக்கு உதவி செய்தான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அவருடைய உருவத்தை சொல்லி நான் நல்லா இருந்து ஆனதுக்கு பிறகு அந்த ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் கேட்டேன். அங்கே சொல்கிறாங்க, அந்த வருஷத்தில் நீ சொல்கிற அடையாளத்தில் இங்கே ஒரு போலீஸ் அதிகாரி யாருமே இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு இந்த காரியத்தை எத்தனையோ முறை நான் டிவியில் பேசியிருக்கிறேன். எனக்கு உதவி செய்த அந்த புண்ணியவான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா உங்களை நான் பார்க்க ஆசையாக இருக்கிறேன். என் பசியில் சாவ கடந்த நேரத்தில் நடராத்திரியில் வந்து உதவி செய்தீங்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு எத்தனையோ முறை நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு பார்க்க முடியலை. ஆனால் நான் நினைக்கிறேன், நான் பசியில் பீச்சில் அழிஞ்சு விடக்கூடாது. என்னுடைய தரிசனங்கள், என்னை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள், அந்த மண்ணோடு மண்ணாக மணலில் மடிந்து விடக்கூடாது என்பதற்காக
நான் அந்த படுத்து கிடக்கிற இடத்துல எனக்காக தான் ஆண்டவர் ஒரு தூதனை நிறுத்தி வைத்திருந்தார் என்று இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீ கர்த்தரிடத்தில் சகாயம் பெற்ற ஜனம். இதே போல நடுக்கடல்ல நின்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருப்பார். அது நடுக்கடலாயிருந்தாலும், நாலாம் ஜாம வேளையாயிருந்தாலும், அழைத்ததும் ஓடி வருகிற ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய இன்றைக்கு முன் வருகிறார். என்ன உதவி உனக்கு வேணும்? பண உதவி வேணுமா? ஆலோசனை உதவி வேணுமா? சட்ட ஆலோசனை உதவி வேணுமா? இல்லை உன்னுடைய வாரிசுதாரர் வேலை இன்னும் உனக்கு கிடைக்கல, அலைய விட்டுட்டுருக்குறாங்க, வருஷ கணக்காச்சு, இந்த படிப்பை படித்தா எனக்கு வாரிசுதாரர் வேலை கிடைக்கும் நம்பி நீ படிச்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற, இன்னைக்கு கிடைக்கல, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நியாயமா உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உனக்கு கிடைப்பதற்கு பதிலாக கைவிட்டு போற நிலைமையில இருக்குது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? நாளைக்கு நீங்க போங்க, நாளை மறுநாள் போங்க, உங்களுக்காக அங்கு ஒரு தூதன் நின்று கொண்டிருப்பான். அந்த தேவ தூதன் உன்னுடைய ஃபைலை எடுத்து டேபிள் டு டேபிள் மூவ் பண்ணி அந்த அதிகாரியிடத்தில் கையெழுத்த வாங்கி அவனே முத்திரை போட்டு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதை இனி அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். ஹல்லேலூயா. உதவி சகாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களுக்குள்ளால் நீங்கள் உள்ளே போக முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். அந்த இடத்துக்குள்ளாலே நீங்கள் போய் அதை தொட முடியாது, அந்த ஃபைலை தொட முடியாது, உன் பிரச்சனைக்குரிய அந்த காரியத்தை கையில் எடுக்க முடியாது அப்படின்ற நிலைமையில் சிலர் யோசித்துட்டு இருக்க சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை, எனக்கு தண்டனை உறுதிதான், எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, அதில் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று. ஒருவேளை நீ கண்ணீரோடு இருந்த ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சீடர்கள் இருந்த அறைக்குள்ளால அறை கதவு மூடனது மூடன மாதிரி இருக்கு. ஆண்டவர் அங்கே இடத்துல உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர், அந்த செக்யூரிட்டி அறைக்குள்ள என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக போய் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடைக்கப்பட்டிருக்கிறது, இரும்பு கதவுகள் இருக்கிறது, இரும்பு தாழ்பாள்கள் இருக்கிறது, வெண்கல கதவுகள் இருக்கிறது, யாரும் போக முடியலை. என் இயேசு சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நீ இன்னைக்கு அழுதுட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு உதவி செய், நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த ஃபைலை எனக்கு சாதகமாய் திருப்பும் என்று நீ யோசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த ஃபைலில் ஒரு பேப்பரை ஆண்டவர் இன்றைக்கு உனக்காக பிடுங்கி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு நன்மை செய்யும்படிக்கு ஒரு பேப்பர் இருந்தால் உனக்கு தண்டனை உறுதி, உனக்கு வேதனை உறுதி. ஆண்டவர் சொல்கிறாரு, தேவ தூதனை அனுப்பி அதிலிருந்து ஒரு பேப்பரை பிடுங்கி எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது நடக்குமா? என் ஆண்டவர் சொல்கிறார், நடக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக போடப்பட்ட எழுதப்பட்ட கையெழுத்து இனி அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்தேன் என்று சொன்ன வசனத்தை நீ பிடித்து கொண்டு போ, அதிலே அந்த காகிதம் இராதபடிக்கு, உனக்கு விரோதமாய் போடப்பட்ட எழுத்துகள் சாட்சிகள் அதில் இராதபடிக்கு அதிலிருந்து ஆண்டவர் எடுத்து போட்டு அதை சிலுவையில் ஆணி அடைச்சிட்டார். உனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் சகாயம் பெற்றது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை பார்த்து நீ தேவ மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியரின் புஸ்தகம் 9:23 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு உள்ளே பிரவேசித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஜனங்களை ஆசீர்வதிக்க அபிஷேகத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரிடத்திலே இந்த அபிஷேகத்தை வாங்கி ஆண்டவரிடத்திலிருந்து கிரியைகளை நடப்பிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை வாங்கி கொண்டு தேவ பிரசன்னத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து இந்த பலிபீடத்திலே நின்று எப்படி மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய ஜனங்களை இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தாரோ அதே போல தேவ மனுஷனாய் உங்களை நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்குள்ளும் காணப்பட்டது. அதில் ஒருவர் கூட விடப்படவில்லை. சகல ஜனங்களுக்குள்ளும் தேவ மகிமை காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அத்தனை பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். சகல ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இன்க்ளூடிங் யூ. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பேச ஒருத்தரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. இந்த வார்த்தைக்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு ஒருவரும் வெளியே போய் நிற்க முடியாது. எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, தேவ மகிமையை காண்பீர்கள். ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 87:3 சொல்லுகிறது, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவனுடைய பிள்ளையே உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து இனி மகிமையான நல் விசேஷங்கள் பேசப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே மூலமாக ஆரோன் மூலமாக தேவ மகிமையை ஜனங்கள் மத்தியில் இறக்கிவிட்ட ஆண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகிமையான நல் விசேஷங்கள் உங்கள் குடும்பத்தில் இனி பேசப்படும் நடத்தப்படும். நிறைய பேருக்கு இப்போ தான், அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதி, என் பிள்ளை கரை சேர்ந்துருவா, என் மக கரை சேர்ந்துருவா, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நிறைய சுப காரியங்கள் நடக்கும். மகிமையான நல் விசேஷங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகியும், 21 வயசு 23 வயசு ஆகியும் என் பிள்ளை இன்னும் பெரிய மனுஷி ஆகலை, என் பிள்ளை கூட படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்லூரியை முடித்து கல்யாணமே ஆயிடுச்சு, சில பிள்ளைகள் பிள்ளைகளையே பெற்றுட்டாங்க, என் பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை அப்படின்னு ஒரு வேதனையோடு வந்திருந்தா, தேவ வசனம் இன்றைக்கு உங்களுக்காக புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளையே உன்னை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து மகிமையான நல் விசேஷங்கள் இனி பேசப்படும். ஹல்லேலூயா. கடைசியாக இஸ்ரவேல் சத்துருக்களுக்கு முன்பாக ஜெயம் எடுக்கிற வெற்றி எடுக்கிற ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் விரோதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் உனக்காக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு முன்பாக ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வார். உன் சத்துருக்களின் மேடுகளை இனி நீ மிதிப்பாய். அவர்கள் உன்னை மிதித்த நாட்களுக்கு பதிலாக, அவர்கள் உன்மேல் ஏறி போன நாட்களுக்கு பதிலாக, ஏறி அடித்த நாட்களுக்கு பதிலாக நீங்கள் அவர்கள் மேடுகளை மிதித்து அதன் மேலே நின்று ஜெயமெடுக்கும்படி ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன் செல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வார். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக
அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும், என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.